வணக்கம் தமிழா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சாம்சங் பிராண்டோட டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க, மூணு மாடலோட டீடைல்ஸ் பார்க்க போறோம். இதுல என்ன புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மூணு மாடலுக்கும் கம்பேரிட்டிவ்லி என்ன ஃபீச்சர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுது, கன்வெர்டபுளா இல்ல நான் கன்வெர்டபுளா அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். இது மாதிரி வீடியோ நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், உள்ள போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கன்வெர்டபிள் மாடல் பார்த்தோம்னா, இது ஐநாக்ஸ் ஸ்டீல்ல பக்காவான ஃபினிஷிங்ல உள்ள, ஸ்டீல் ஃபினிஷிங்ல உள்ள மாடல் இது. இது கன்வெர்டபிள் சீரியஸ்ல வரும். இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னால இந்த ஃப்ரிட்ஜில் உள்ள ஸ்டார் ரேட்டிங் பார்த்தலாம். இந்த ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்னா 2 ஸ்டார். ஏன்னாப்பா அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜாக இருக்குது, 2 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்கன்னு பயப்படாதீங்க. 243 யூனிட் தான் கரண்ட் எடுத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் கூட கரண்ட் எடுத்துக்காது. 2021 நியூ மாடல் தாங்க இது. ஏன் ஓல்டு மாடலில் கொடுத்தாலும் பயப்படணும்னா, 2021 253 லிட்ரு, 253 லிட்ரு வரும். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 234 வரும். ஒரு காம்பேக்டான ஒரு சீரியஸ், டபுள் டோரில் மீடியமான ஒரு சீரியஸ் இது. ஓகேங்களா. அடுத்தது 10 வருஷம் கம்ப்ரஸருக்கு வாரண்டி கொடுத்துருவாங்க. டிஜிட்டல் இன்வெர்டர் டெக்னாலஜி உள்ளே யூஸ் பண்ணுறாங்க. அந்த இன்வெர்டர் டெக்னாலஜி என்ன பண்ணுதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். வீட்டில் இன்வெர்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இன்வெர்டரோட கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 2 CFL பல்ப் அளவு கூட கரண்ட் எடுத்துக்காது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன், 100 வோல்ட்லேருந்து 300 வோல்ட் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டெபிள் பண்ணி எடுத்துக்கும். 21 வருஷத்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராதுன்னு VDE-ல சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. அதாவது VDE-ங்கிறது ஜெர்மனில் உள்ள ஒரு டெஸ்ட் லேபு. அந்த கம்ப்ரஸருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேஷன் வாங்கி சாம்சங்கில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 48% லெஸ் எனர்ஜி. மற்ற ஃப்ரிட்ஜை கம்பேர் பண்ணும்போது 48% வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கரண்ட் எடுத்து ரன் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, டிஜிட்டல் இன்வெர்டர் டெக்னாலஜினால எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். அப் டு 12 hours கூலிங் ரெட்டென்ஷன், 12 மணி நேரம் கூலிங்கை வந்து ரெட்டென்ஷன் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. 15 days ஃபுல் ஃப்ரெஷ்னஸ், 15 நாளைக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் வைக்கிறீங்கன்னா ஃப்ரெஷ்னஸாக வச்சுக்கும். ஃப்ரெஷ்ஷை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஸ்மார்ட் சென்சார் யூஸ் பண்ணுறாங்க, லாங் லாஸ்டிங் ஃப்ரெஷ்னஸ்க்காக. 31% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்டர் ஐஸ் மேக்கிங், சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஐஸ் மேக் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரன்ஸ் ஆன் சோலார் எனர்ஜி, வீட்டில் சோலார் எனர்ஜி வச்சுருந்தீங்கன்னா அதுலேயே நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணுறதுக்கான போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர்லேயே ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா, ஃப்ரீசருக்கு இந்த சைட் ஃப்ரீசர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை நீங்கள் லாங் டைம், அதாவது இதோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. ஓவர் டைம் ப்ரெஸ் பண்ணால் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரியே இந்த சைடு இருக்கிறது வந்து ஃப்ரிட்ஜு. ரெண்டு சைட்லையும் நீங்கள் ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசருக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் உள்ள டெம்பரேச்சர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு டைம் ப்ரெஸ் பண்ண லைட் இண்டிகேஷன் சேஞ்ச் ஆகும். ஃப்ரீசர் டு ஃப்ரிட்ஜ், அதாவது ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நடுவில் இருக்க பட்டனை 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீசர் டு ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆக்சஸ் இருக்கிறதுல 3-in-1 கன்வெர்டபுள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் சீக்கிரமாக ஐஸ்கிரீம்ஸ் வேணும் அப்படின்னா பவர் ஃப்ரீஸ், அதாவது 3 செகண்ட் அந்த ஃப்ரீசரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஃப்ரீஸ் ஆயிரும். அதே மாதிரியே ஃப்ரிட்ஜும், சீக்கிரமாக ஃப்ரிட்ஜு கூல் ஆகணும் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜோட ஃப்ரிட்ஜுக்கில் இருக்க அந்த பட்டனை 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜும் சீக்கிரமாக கூலிங் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் பேர்லாம். இன்டீரியரில் நார்மல் தான், மேலே டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீசரும், கீழே பாட்டம் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜாகவும் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஃப்ரிட்ஜும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. என்ன இதில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, உங்களுக்கு வந்து மூவபிள் ஐஸ் ட்ரே ப்ளஸ் மூவபிள் ரேக்ஸ் எல்லாமே மூவபிளில் வந்துடும். நீங்கள் வேணான்னா எடுத்து நீங்கள் வெளியே கூட வச்சுக்கலாம். வேணுங்கும் போது மட்டும் நீங்கள் உள்ளே வச்சு ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்லைடிங், நீங்கள் வந்து ஒரு அந்த ரொட்டேட் பண்ணுறதா ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து அந்த பாக்ஸில் வந்துடும். ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வேணாம் அப்படினாலுமே நீங்கள் எடுத்து வெளியே கூட வச்சிடலாம். ஓகேங்களா. ஃப்ரீசரில் ட்ரேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவபிள் தான். நீங்கள் அதை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே நீங்கள் பெரிய பாக்ஸ் இல்லை மாவு பாத்திரம்லாம் வைக்கிறீங்க, அது பெருசாக இருக்குது, நீங்கள் கீழே ஸ்டோர் பண்ண முடியலன்னா மேலே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணி. அதே மாதிரியே ஈஸி ராக்கும் ரெண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. இந்த ஈஸி ராக்கில் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற எல்லாமே லாங் ஃப்ரிட்ஜ், அதாவது லார்ஜ் ஃப்ரிட்ஜ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் வேணுங்கிறப்ப அந்த ட்ரேவை எடுத்துக்கலாம், வேணாங்கிறப்ப நீங்கள் கழட்டி வச்சுக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த மூவபிள் ஐஸ் ட்ரேவும் அப்படி தான், வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா நீங்கள் வந்து எடுத்து வெளியே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜு ஜோன் போயிடலாம். ஃப்ரிட்ஜு ஜோனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்லைடிங் செல்ஃப் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஈஸி ஸ்லைடுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், பால் பாக்கெட் அது மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த
டியோட்ரைன், அதாவது உள்ளே இருக்க துர்நாற்றத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக அந்த டியோட்ரைன் கொடுத்துருப்பாங்க உள்ளே. அதுதான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல், பேட் ஸ்மெல்ஸ்லாம் எவாப்ரேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அடுத்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஃபன் கிளாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. வேணுங்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? உங்கள் தேவைக்கேற்ப மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் செல்ஃப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வெஜிடபிள் பாக்ஸு, வெஜிடபிள் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 29 லிட்டரில் வந்திருக்கும். இந்த வெஜிடபிள் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபைபரில் கொடுத்துருப்பாங்க, வெளியில் மட்டும் தான் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் என்னென்னா கிளீனிங் பர்பஸ் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரேக்கு, இந்த பாட்டில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஈஸி. ரேக் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாட்டில்ஸ், ஜூஸ் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்குக்கு தனியாகவே 2 ட்ரே கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 8-16 முட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ரேக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக. அடுத்தது கீழே வந்து சின்ன சின்ன மசாலா ஐட்டம்ஸு, சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. வித் ஆனியன் ட்ரே, இந்த மாடலில் மட்டும்தாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாடலில் மட்டும்தான் உங்களுக்கு ஆனியன் ட்ரே வரும். அதாவது நம்ம பார்க்குற இந்த 3 மாடலில் மட்டும்தான் ஆனியன் ட்ரே வரும். ஆனியன் ட்ரே கூட கொடுக்குற ஒரே ஒரு மாடலாம் சாம்சங்கில் இந்த மாடல் மட்டும்தான், இந்த 3 மாடல் மட்டும்தான், ஓகேங்களா? ஓகே, இந்த ஃப்ரிட்ஜோட டீட்டெயில்ஸ் இவ்வளோதான், ஓகேங்களா? இதில் கன்வெர்ட்டபுள் ஆப்ஷனோட வரும். நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் டிசைனில் உள்ள ப்ளூ கலர் மாடல், ஓகேங்களா? இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா சேம் டிஜிட்டல் இன்வெர்ட்டர் டெக்னாலஜி தான். என்ன உங்களுக்கு 2-star தான் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து 243 யூனிட் கரண்ட் எடுத்துக்கும், எல்லாமே சேம் தான், ஓகேங்களா? 2021 253 லிட்டர், அதாவது 253 லிட்டர் தான் இதுவும். அந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தா எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுலேயுமே வந்துடும், ஓகேங்களா? ஸ்டெபிலைசர், ஃப்ரீ ஆப்ரேஷன், 21 இயர்ஸ் ரிலையபிலிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுருப்பாங்க. வித் ஃப்ளவர் டிசைன்லாம் வந்திருக்கு. ஏன்னா ஒரு சில பேருக்கு கலர் நல்லா பிடிக்கும். இன்டீரியர்லாம் எல்லாமே சேம் தான், நான் அதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, சேம் எல்லாமே டிட்டோ உங்களுக்கு வந்து வந்துடும். ரிமூவபிள் ஐஸ் ட்ரே, ரிமூவபிள் ரேக்கு, ரிமூவபிள் ட்ரே எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் என்ன அப்படின்னா, அந்த கன்வெர்ட்டபிள் இல்லாதனால உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்கு இவ்வளோ கூலிங் போகணும், ஃப்ரீசருக்கு இவ்வளோ கூலிங் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த நாப்ஸ் மூலியமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் டிட்டோ அதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இதுலேயுமே வந்துடும். ப்ளஸ் அந்த உங்களுக்கு அந்த ஃப்ரீசருக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் போகிற அந்த கூலிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கூலிங் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு ஹையாக வேணுமா இல்லை லோவாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் அதில் ரொட்டேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? டியோட்ரன்ஸ் இதுலேயுமே வந்து பேட் ஸ்மெல் எடுக்கிறதுக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஜிடபிள் பாக்ஸு எல்லாமே டிட்டோ அதே தான், உங்களுக்கு ஈஸி ரேக்லேருந்து எல்லாமே சேம் தான், ஓகேங்களா? அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் கொடுத்துருக்கிறது தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதில் நீங்கள் கன்வெர்ட் ஃப்ரீசரை வந்து ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது, அதில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ப்ளஸ் கலர் சேஞ்ச் ஆகும். வித்து ஆனியன் ட்ரே தாங்க, வித் ஆனியன் ட்ரேவோட தான் வரும். கீழே வெங்காயம் பூண்டு உள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காத ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஆனியன் ட்ரேயில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டிட்டோ அதே தான். நெக்ஸ்ட் இன்னொரு கலர் நம்ம பார்க்க போகிறோம், அது என்ன கலர்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் இன்வெர்ட்டர் டெக்னாலஜியில் பர்பிள் பிளாக்னு சொல்லுவாங்க. பர்பிள் பிளாக் அப்படின்னா உங்களுக்கு வந்து கருப்பு கலர் இருக்கிறது, அந்த பர்பிள் கலர் இருக்கிறது உள்ள ரெண்டுமே கலந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும். 2-star ரேட்டிங்கில் வர்றது தான், ஓகேங்களா? 243 யூனிட், 253 லிட்டர் கெப்பாசிட்டி. மேக்ஸிமம் நம்ம ஃபஸ்ட்டு 2 ஃப்ரிட்ஜ் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே தான் இதுவும், டிட்டோ தான். நான் கன்வெர்ட்டபுள் மாடல், நீங்கள் இது கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியாது, ஓகேங்களா? ஹோம் இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம், 21 இயர்ஸ் ரிலையபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுலேயுமே சேமாக வந்துடும். இன்டீரியர் கூட நீங்கள் வந்து அப் டு டிட்டோ தான். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாடல் எல்லாமே இதுலேயுமே வந்துடும். டிஜிட்டல் இன்வெர்ட்டர் டெக்னாலஜியை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்வெர்ட்டர் டெக்னாலஜி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே என்ன பொருள் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூலிங் கொடுக்கும். இல்லை நீங்கள் பழங்கள் வைக்கிறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காய்கறிகள், இல்லை நீங்கள் ஏதாவது வேறு எதுவும் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரியான கூலிங்கை மட்டும்தான் கரெக்டாக கொடுக்கும். அதுதான் அந்த டிஜிட்டல் இன்வெர்ட்டர் டெக்னாலஜியோட ஒரு பெனிஃபிட்டு. அதனால் உங்களுக்கு வந்து பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் இன்வெர்ட்டர் டெக்னாலஜி இப்போ அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. வித் ஆனியன் ட்ரே, ஆனியன் ட்ரே வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது வரைக்கும் எல்லாமே சேமாக தான் கொடுத்துருப்பாங்க. ஃபீச்சர்ஸ்லேருந்து எல்லாமே சேம் தான், வித்தவுட் கன்வெர்ட்டபுள், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேக்ஸு, அந்த இப்போ நீங்கள் டோரில் உள்ள ரேக்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டிட்டோ தான். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 24,980 ஸ்டார்ட் ஆகுது. கலருக்கும் அந்த கன்வெர்ட்டபுளுக்கும் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். எதுவும் மிஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.